நண்பர்களே, நாங்க வந்துட்டு காமநாயக்கப்பட்டி வந்துட்டோம். இங்கேயும் காணிக்கு கொடுத்துருவோம், அங்கேயும் கொடுத்துருவோம். எங்க அப்பா பாருங்க நண்பர்களே, எப்படி வந்தாங்க, எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. ட்ரௌசரு இங்க பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃபுல்லா நானும் கெட்டப்ல இருந்து மொட்டை பாயிட்டேன். நண்பர்களே இங்க பாருங்க, நாங்க இங்க இது வாங்கியிருந்தோம் பிரியாணி. இது டீ குடிக்கலனா மண்டை வேலை செய்யாது. ஃபேஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு கோழி வச்சுக்கணும். இருக்கணும் மாதா தேர் பார்க்கணும். தேர் பார்த்து ப்ரேயர் பண்ணி அது வேலை இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து எங்கே போனாலும் பெட்ரோல் போட மறந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ போகிற வழியில் தான் நாங்கள் எப்பவுமே போட்டு போவோம். இப்போவும் ஆல்ரெடி லேட்டாக தான் கிளம்பிடுவோம். இப்போ தான் எங்கள் அப்பா பாருங்க பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க நண்பர்களே. நசு நசுன்னு இருக்கு நண்பர்களே, பேசாம கொண்டே போட்டு போயிடலாமான்னு பார்க்கேன். இது இங்கே சேர மாட்டுக்கா, ஒரு மாதிரி குச்சி குச்சா நின்றுட்டு இருக்கு. ஸோ அதனால அது முன்னாடி வந்து தான் விழும், வேற வழி கிடையாது. முன்னாடி போட ஆசை இருக்கோ இல்லையோ வந்து தான் தீருவேன் அப்படின்னு வருது. சரி வந்துட்டு போட்டேன் நண்பர்களே. நாங்கள் வந்துட்டு காமநாயக்கப்பட்டி வந்துட்டோம் பாருங்க. இங்கேயும் காணிக்கு கொடுத்துருவோம், அங்கேயும் சொன்னன்பர்களே, நாங்கள் வந்துட்டு அங்கே சப்பரம் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கொடிமரம் அதுக்கப்புறம் கோயிலெலாம் பார்க்க போனோம். எங்கள் அப்பா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு செட்டிங்கில் எடுத்தனால அது அப்படி இருக்குது. நான் வந்துட்டு ஸ்பீட் கம்மி பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸ் அட்டன் பண்ணலான்னு போயிருந்தா, தமிழ் மாஸ் இல்லை நண்பர்களே. அதனால் ஆனால் கூட்டம் இந்த வட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இது வரைக்கும் நான் இவ்வளோ கம்மியான கூட்டம் நான் எதிர்பார்க்கல. எப்போவுமே வந்துட்டு நிறைய கூட்டம் இருக்கும், மாதா கோயிலில் சரி கூட்டம். பட் இந்த தடவை இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியான கூட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் மலையாள மாஸ் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன மாதம் இருந்தால் என்ன ஆதரவு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்துட்டு மழை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி அதை பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து மாசன் பண்ணி சப்பரம்லாம் பார்த்தோன்னே கிட்டத்தட்ட நல்லாவே லேட் ஆகிட்டு. அண்ட் இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்போ புதுசாக கட்டியிருந்தாங்க நண்பர்களே, தேர் மாதிரி இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. பட் அது வந்துட்டு தேர் இல்லை. அண்ட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு ஒரு கடையாக போனோம் நண்பர்கள். லேட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இப்படியே வந்துட்டு பிரியாணிலாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து அடுத்து கிளம்பிட்டோம். நண்பர்களே, நாங்கள் வந்துட்டு காலையில் பல பழன் இருந்தேன், இப்போ பொறிச்ச தக்காளி மாதிரி ஆகிட்டேன். இப்போ நாங்கள் வந்துட்டு மாஸ் அட்டன் பண்ணோம். பட் மாஸ் வந்து என்ன மாஸ் அட்டன் பண்ணோம்னா, மலையாளம்
குட்டியான அண்ணன் வந்து மாதிரிட்டாங்க. ஆ, நாங்கள் வந்து இன்றைக்கி மலையாள மாதம் அட்டன் பண்ணோம். நாங்கள் போன டைமுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் சப்பரம்லாம் பார்த்தாச்சு, தேரெல்லாம் பார்த்தாச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயாச்சு, போய் அங்கேயும் ஜபம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் வெளியே பூசை வச்சுட்ருந்தாங்க இல்லையா, அதில் தமிழ் மாதம் இல்லை. நாங்கள் போகும்போது மலையாள மாதம் இருந்துச்சு. ஸோ மலையாள மாதம் பார்த்தோம். நண்பர்களே, நாங்கள் வந்துட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வரும்போது நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து கார் பார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல இங்கிட்ட ஒரு பம்ப் செட் இருக்கும், அப்புறம் அங்கிட்ட ஒரு குடில்லாம் இருக்கும். எங்கள் அப்பா பாருங்க நண்பர்களே, எப்படி வந்தாங்க, எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, ட்ரௌசரு பனியன்லாம் மாற்றிட்டு. எங்கள் அப்பா ஆள் மாறிட்டப்பில் எனக்கு நீங்கள் ஆமாம், நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் பிளான், நாங்கள் எப்போவுமே வந்துட்டு தூங்கிடுவோம் அங்கே கோயில் போயிட்டு. இப்போ வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கியாச்சா, இப்போ நான் இன்னொரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், பேண்ட் ஷர்ட் மாதிரி ஒரு வெஸ்டர்ன் வேர் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது நைட்டுக்கு நண்பர்களே. இப்போ எங்கள் அப்பா மாறிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக நானும் கெட்டப்பில் இருந்து மொட்டை போயிட்டேன், அவ்வளோ எல்லாத்தையும் கழட்டி போட்டாச்சு. அண்ட் எங்கள் அப்பா பாருங்கள் நண்பர்களே, செம்மையாக இருக்குது. அப்படி அங்கே கார் இருக்க போய் இதுல வெயிலும் வெந்து கருவாடா இருப்போம். போன வருஷம் ஆமா எனக்கு புல்லட்ல வந்திருந்தோமா, கீழே ஃபுல்லா கட்டெரும்பு ஓடிச்சு. கிடையாது நம்ம இது கிடையாது புல்லட் இல்லையா, அது இன்னொன்று வாங்கியிருந்தோம். நாங்க வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று வாங்கியிருந்தோம், அதுல வந்திருந்தோம் போல. ஆனா என் படுத்திருக்கும் போது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எறும்பு கட்டி நண்பர்களே, இந்த கட்டெரும்பு இருக்குல்ல நல்லா கடிவாங்க. அந்த கட்டெரும்புலையும் தூக்கம் அப்படி வந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரி காலையிலேயே பூசை பார்க்க வந்துட்டோம் அன்னைக்கு. அப்ப அந்த கட்டெரும்பு இதுலயும் நாங்க வந்துட்டு இதுல படுத்து தூங்கி அதுக்கப்புறம் மலாலாம் பார்த்துட்டு வந்தோம் நண்பர்களே. சோ இப்போ நல்லா குளுமையா குளிக்குள்ள இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க, நாங்க இங்க இது வாங்கியிருந்தோம் பிரியாணி. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஒரே ஒரு சிக்கன் பீஸ் வச்சு ஒரு எக் வச்சு 50 ரூபீஸ் நண்பர்களே, 50 ரூபாய். அதுக்கப்புறம் லெக் பீஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம். லெக் பீஸ் ஒன்று வந்துட்டு 40 ரூபீஸ். அண்ட் இது வந்துட்டு போன் உள்ளது. இது வந்து நாங்கள் 200 ரூபீஸ் கொடுத்தோமா, மொத்தமாக 180 ரூபீஸ் வந்துச்சு. 20 ரூபீஸ்க்கு ஒரு 2 பீஸ் வச்சு கொடுத்தாங்க நண்பர்களே. ஸோ இதாக இருக்குது, நாங்கள் இப்படி தான் நண்பர்களுக்கும் சாப்பிட்ருக்கோம். நண்பர்களே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டாவது அவுட்ஃபிட்க்கு நம்ம ஆறிட்டேன். இப்போ வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு குட்டி வெஸ்டர்ன் டாப் போட்டு ஒரு ஜீன் டாப் போட்டு பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பா பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காருக்குள்ளே வச்சு சூப்பராக சேஞ்ச் பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம வந்துட்டு பொருட்காட்சி பார்க்குறோம். நண்பர்களே, நாங்கள் டீ குடிக்க வந்துட்டோம். மொதல் எங்களுக்கு டீ குடிக்கலன்னா மண்டை வேலை செய்யாது. ரொம்ப நல்ல போயிடும்டா. வாங்கிருந்தா போச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு ஒரு மூஞ்சி மட்டும் நண்பர்களே. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பொருட்காட்சிகளை வந்து ஒன்றா ரைடு ஏறிட்டுருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பேர் என்னன்னு தெரியாது, வீல் மாதிரி இருக்கும். நாங்கள் எவ்வளோ இன்னும் கொஞ்சம் உயரத்தில் போயிடுவோம், காட்டுறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. மணக்கண்ட மாப்பிள்ள மாடியில இருந்து ஆக்சுவலா இந்த டைலாக் இப்போ நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து சுத்தி எங்க அப்பா சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க இப்படிதான் தொங்கிட்டு இருக்கோம். ஸோ காலையில் வந்துட்டு தேர் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு ரொம்ப ஜூமில் பார்க்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போயிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கோயில் அந்த இதுக்குள்ளே தேர் வைக்கிற இடத்துல வந்துட்டு, அதனால நல்லா பக்கத்தில் போய் மாதவெல்லாம் பார்த்தோம் நண்பர்களே, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜபம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 2-3 ஃபோட்டோலாம் எடுத்தேன் நண்பர்களே, பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அண்ட் செம்ம ஹைட்டாக தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ ரெண்டுமே தேர் தான், பெருசாக இருந்துச்சு ரெண்டுமே, ரொம்ப அழகாக இருந்துச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் மாடி வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட போயிட்டோம். நண்பர்களே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரெண்டாவது சாப்பாடு சாப்பிட ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வச்சுக்கணும்.
சூமி போன ஒரு சிக்கன் இருக்கு. ஓகே, அண்ட் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்துட்டு ஈரல் வாங்கியிருக்காப்டி, அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கியிருக்காப்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65 வாங்கியிருக்காப்டி. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி எப்படி இதை தின்னு எப்படி உடம்பு குறைக்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி ஒரு நாள் மட்டும் டயட் பண்ணிங்கன்னா ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ ஒரு நாள் வந்து எதுவுமே கிடையாது நண்பர்களே. அதுக்கு நீங்கள் டெய்லி சாப்பிடணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இந்த இதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறது உங்களோட வீடியோவில் நான் காட்ட மாட்டேன். ஐ மீன் நான் வ்ளாக் எடுக்க மாட்டேன் நண்பர்களே. நல்லா சாப்பிட்டு ஒரே நடக்கா, என்னால் முடியல. கோயிலுக்கும் கண்ணா கடைக்கும் நடந்துகிட்டே இருக்கா. இது வந்துட்டு என்னோட இன்னொரு எத்திக்ஸ் நண்பர்களே. நான் சாப்பிட்றத வந்துட்டு நான் கடைக்கு சுற்றி பார்க்கணும் இல்லையோ நான் சும்மா நடப்பேன். ஏன்னா என்னோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு என்னோட கலரிஸ் வந்துட்டு அதை பேர்ன் பண்ண தான் செய்யும். ஸோ அதனால அது ஒரு எத்திக்ஸ். அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்துட்டு இன்னொரு ஒரு மணி நேரம் கூட வந்துட்டு நான் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க நண்பர்களே, ஓகேங்களா. அதனால நான் இதில் காட்டுறது மட்டுமே என்னோட லைஃப் ஸ்டைல் நினைக்காதீங்க. இதை தாண்டியும் ஒரு பாதி லைஃப் ஸ்டைல் இருக்கு, அதில் தான் நான் வந்துட்டு எல்லா மாற்றங்களையும் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ எஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸை கெட்டுப்படுறேன். காலையில வந்து செம்ம கூட்டம், பேட்சா தான் வந்துட்டு உள்ளே விட்டாங்க மாதா பக்கத்து வரைக்கும் போறதுக்கு. அதனால நைட் போய்க்கலாம்னு காலையிலே டிசைட் பண்ணோம். ஸோ அங்க வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வால்ல ஒரு புதுமைகள் இந்த அங்க கோயில நடந்த ஹிஸ்டரி எல்லாம் வந்துட்டு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அழகா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரீட் பண்ணி அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறைய இது வந்துட்டு இப்போ இந்த இயர் தான் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தோம். எனக்கு பெயிண்டிங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நானும் கோயிலில் விரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் பாட்டை. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது விளையாடுறதுக்கு வாங்கலாம் டெல்லி கூட அப்படின்னு இது வாங்கியிருந்தேன். டோட்டல் வேஸ்ட். 100 ரூபீஸ்னு அந்த பேக்கேஜ் தான் பெருசாக இருக்கே தவிர நல்லாவே இல்லை நண்பர்களே. உடஞ்சு போயிட்டு அங்கேயே தூரப்பட்டாச்சு. அப்புறம் எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு டீ கடைக்கு வந்திருந்தோம் நண்பர்களே, பசுவந்தனை. ஸோ இங்கே வந்துட்டு இந்த அங்கிள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு. அதனால அவங்க டீ கடையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு காலையில் கிளம்பலாம்னு அப்பா கிட்ட சொன்னேன். ஏன்னா பனி வந்துட்டு ஓவராக இருக்கு நண்பர்களே. கார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்டாக ஃபுல்லாக சுற்றி இருக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் அப்பா என்ன சொன்னாங்க, நம்ம இங்கே கிடக்கிறது படுத்து தூங்குறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போயிட்டு நம்ம நிம்மதியாக நம்ம படுத்து நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. அதனால இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:36 ஆகுது, 3:40 கிட்டத்தட்ட ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 4:30 கிட்ட ஆயிரும், 4:35 மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் தூங்குற மாதிரி பிளான் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்துட்டு டே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போச்சு நண்பர்களே. காலையில் ஃபுல்லாக கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்லேயே தூங்குனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து வெளியே நல்லா சுற்றி பார்த்து ராட்டினம்லாம் ஆட்டி நல்லா சாப்பிட்டு 3 தடவை நான் டீ குடித்தேன் நண்பர்களே. ஸோ நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அப்பா இன்னைக்கு நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாமா? நான் 4 நேரம் தண்ணி குடிச்சேன். என்னப்பா காமெடி பண்ணுறேன். சரிங்க சொல்லுவாங்களா? ஏன்னா நாங்கள் காலையில நாங்கள் டீ குடிக்கிறோம் நண்பர்களே. நைட்டு நல்லா டீ குடிச்சோம். நைட்டு ஈவினிங்லேருந்து ஃபுல்லாக டீ தான், ஒரே 3 தடவை டீ குடிச்சோம். ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பட்டி, பலாப்பட்டியா பலாப்பட்டிங்கிற மாதிரி இதில் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு திருவிழா முட்டாய் இருக்கும். திருவிழா முட்டாய்னா இந்த கருப்பட்டிலையும் சீனிலையும் பார்த்தீங்கன்னா ஜட முட்டாய் மாதிரி செய்வாங்க நண்பர்களே. நாங்கள் வந்துட்டு அதை கருப்பட்டி முட்டாய்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு 2 பலாப்பட்டி நிறையா வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ வாங்கியிருக்கோம் நண்பர்களே, வச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ எஸ் ராஜபாளையம் ஊர் திருவிழாக்களிலும் சந்திக்கிறேன் நண்பர்களே. அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ஷைன்ஸ்.